கண்டுபிடிச்சிட்டே, அக்கா நம்ம ஆம்பூர் பிரியாணி மாதிரியே சூப்பரான பிரியாணி இந்த கடை தான்க்கா. என்னக்கா பிரியாணி பத்தி முக்கியமா பேசிட்டு இருக்கும் போது என்னக்கா பண்றீங்க? இது எலெக்ஷன் வருது இல்ல, யாருக்கு ஓட்டு போடலாம்னு பாத்துட்டு இருக்கேன். அது என்னக்காவது ஒரு நாலு கட்சி அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் ஓட்டு போட வேண்டியதானே. இப்படி பேசுற ஒரு பிரியாணிக்கே விளாக் எல்லாம் பார்த்து ஊரு பூரா சுத்தி என்னை இங்க வந்து உட்கார வச்சிருக்க, ஓட்டு போடும் போது யாருக்கு ஓட்டு போட தெரிஞ்சு ஓட்டு போட மாட்டியா? அதெல்லாம் எங்கக்கா போய் பாக்குறது? அடிக்கிற வெயில்ல அடிக்கிற வெயிலுக்கு நீ எங்கேயும் போக வேண்டாம். அதுக்குதான் அறப்போர் இயக்கம் ஒரு செயலி பண்ணிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 1000 பேர் போட்டி போடுறாங்க. அவங்களோட எல்லா விவரங்களையும் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு ஒரு வேட்பாளர்களுடைய கல்வி, சொத்து, வருமானம், கடன், அவங்க குற்ற பின்னணி முதற்கொண்டு எல்லாத்தையுமே பதிவு செஞ்சிருக்காங்க. அதோட இவங்களை பத்தின எல்லா விவரங்களையும் யூடியூப் வீடியோ வேற போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடணுங்கிறத யோசிச்சு ஓட்டு போடணும். அக்கா இது நம்ம ஊருக்கு மட்டும் தான் இருக்கா? இந்த வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, ஆரணின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில எல்லாம் கூட இருக்குதாக்கா? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தொகுதி வேட்பாளர் விவரமும் இந்த ஆப்ல இருக்கு. அதனால ஆப் டவுன்லோட் பண்ணு, வேட்பாளர் விவரம் தெரிஞ்சு ஓட்டு போ. கண்டிப்பாக்கா, நானும் டவுன்லோட் பண்றேன், என் ஃப்ரெண்ட்ஸையும் டவுன்லோட் பண்ண சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க.